சிம்மராசி ஆண்களின் பொதுவான குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்மராசிக்காரர் சிங்கம் போல் கர்ஜிப்பார். இதை கவன ஈர்ப்புக்கான சமிக்ஞை என்று எடுத்துக்கொண்டாலே போதும். இவர்கள் மனநிறைவு காட்டும் வகையில் பூனை போல் உருமுவர். இதுவே அவர் திருப்தியை பிரகடனப்படுத்தும் முறை. தங்களது தற்பெருமைக்கு பங்கம் ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் பொறுமையை இழந்து ஊழையிடுவர். இக்குணங்களை கொண்டவரே சிம்மராசிக்காரர். பிற ராசிகளில் பிறந்த ஆண்களை விட இவர்கள் முற்றிலும் உறுதியாக பிடித்த பிடியை வலியுறுத்தும் வகையிலானோர் என்பது மட்டுமல்லாமல், எப்போதும் பிறரது கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதில் கவனமாகவும் இருப்பர். பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது அனைவரும் தமது வருகையை பாராட்டியபடி அவரை சுற்றி மதிப்பு மரியாதையுடன் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிம்மராசி ஆண்களிடம் பிறர் ஓரிரு நிமிட நேரம் பேசி பார்த்தாலே போதும், அவர்களது பேச்சில் நான், எனது, என்னுடைய என்று அதீத தன்னம்பிக்கையின் ஆதிக்கம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். காதல் உணர்விலும் சிம்மராசி ஆண்கள் முதலிடத்தில் உள்ளனர். வண்டி ஓட்டிச் செல்லும் போது வழியில் தன் காதலியை பார்த்தால் வண்டியை நிறுத்திவிட்டு பூக்கடைக்கு சென்று பூங்கொத்து வாங்கி வந்து காதலிக்கு கொடுக்க வெட்கப்படுகிறவர்கள் இல்லை சிம்மராசி ஆண்கள். மாலை நேரம் காதலியுடன் உட்கார்ந்து தேநீர் அருந்து நினைத்தால் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக புறப்படுவதற்கும் தயங்க மாட்டார்கள். இந்த காதல் மன்னர்களை சமாளிக்க அவர்களது பொறுமையற்ற தன்மையை நன்கு புரிந்து கொண்டு நடந்தாக வேண்டும். இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒருமுறை புரிந்து கொண்டால் பிறகு அவர்கள் மீது கனிவோடு பழக தொடங்கும் வாய்ப்பு உண்டு. பாசம் மற்றும் விசுவாசம் வைத்துக் கொண்டாலே போதும். சிங்கமாக இருந்தாலும் பூனையை போல் கையிலிருந்தே உணவு உண்பதை காணலாம். மக்கள் கூட்டத்தினிடையே சிம்ம ராசியில் பிறந்த ஆணை அடையாளம் காண்பது எளிய காரியம். ஆனால் அதை சொல்லி விளக்குவதுதான் கடினம். சிம்ம ராசி ஆண்களில் 60% பேர் சற்று முரட்டுத்தனமானவர்களும் 40% பேர் மென்மையான பண்புடையவர்களாகவும் இருக்கின்றனர். மென்மையான பண்புடைய சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கட்டுப்பாட்டுடன் செயல்படுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் பார்ப்பதற்கு பொதுவாக அமைதியானவர்களாக தெரிந்தாலும் பழகும் போதுதான் வற்புறுத்தும் வகையிலான அவர்களது பழக்க வழக்கங்கள் பிறருக்கு தெரிய வரும். சிம்ம ராசிக்காரர்கள் எண்களை மிகைப்படுத்தும் குணம் உள்ளவர்கள். குறிப்பாக சொத்து விவரங்கள் குறித்து பேசும் போது சூழலுக்கும் அவர்களது அப்போதைய மனநிலைக்கும் ஏற்ப இந்த மிகைப்படுத்தும் போக்கை கையாளுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் சொகுசு மற்றும் ஆடம்பரத்தை விரும்புவோராக இருப்பதை காணலாம். நடைமுறைக்கேற்ப கனவு காண்பதை விட பெரிய பெரிய கனவுகளை காணும் அவர்கள் அனைத்தையும் மிகைப்படுத்தி பெரிய அளவிலேயே கனவு காண்பார்கள். இவர்களது மேலும் ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால் வாழ்க்கை முழுவதும் குழந்தை குணத்துடன் இருப்பார்கள் என்பதுதான். இந்த பண்புகள் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்வது தவறாகும். அவர்களது தீர செயல்களும் சந்தேகத்திற்குரியதே. பிறரிடம் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொண்டாலும் சரி, அவர்களது தீர செயல்கள் பெரும்பாலும் தற்பெருமையின் அடிப்படையிலானதே என்பதால் அது அகந்தையின் அம்சமாகவே அடையாளம் காணப்படும். சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெரும்பாலும் பொறுமை குறைவாக இருக்கும். பார்க்க சென்ற நண்பர் வீட்டை விட்டுவிட்டு வெளியே வர தாமதமானால் அழைப்பு மணியை அடிக்கிற வேகத்திலேயே அக்கம் பக்கத்தினர் அத்தனை பேரும் மிரண்டு போவார்கள். இவர்களுக்கு உருண்டையான முகமும் கரடுமுரடான தாடையும் இருக்கும். ஆழமான ஊடுருவும் கண்கள் சிலருக்கும், சீரிய குறும்பு கொப்பளிக்கும் கண்கள் சிலருக்கும் அமைய பெற்றிருக்கும். அடிக்கும் நிறத்தில் ஆடை அணிவதை விரும்புவார்கள். மென்மை குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அவ்வப்போது நீல நிற ஜீன்ஸ் மற்றும் கருப்பு வெள்ளை சட்டையை விரும்பி அணிவார்கள். இரு வகையிலான சிம்மராசிக்காரர்களுக்கும் கருப்பு நிறம் மீது தனி ரசனை உண்டு. போதுமென்ற பணம் கொண்டவர்கள் அவர்கள். வேலை பொழுதுபோக்கு என்று நேர நெருக்கடியில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் கடினமாக உழைக்கும் அவர்களுக்கு பொழுதுபோக்கு மிக முக்கியமாகும். செய்யும் தொழிலில் மேலும் மேலும் சவால்களை சந்திப்பதன் மூலம் தங்களது ரசனை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதிலும் அக்கறையாக இருப்பார்கள். இலக்கை அடைவதற்கு இந்த மனப்பாங்கு மிக முக்கியம் என்பது அவர்கள் கருத்தாக இருக்கும். பொதுவாக அவர்கள் சுய விருப்பத்தால் செயல்படுபவர்களே. அதே சமயம் அளவுக்கு மீறிய அகம்பாவமும் அவர்களிடம் காணப்படும்.
மென்மையான பண்புடைய சிம்மராசிக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்பகத்தன்மை உடையவர்கள். எடுத்த வேலையை முடித்துவிட்டுத்தான் அடுத்த வேலையை தொடுவார்கள். குடும்ப கடமைகள், உறவுகளில் அவர்களுக்கான பொறுப்புணர்வுக்கு 10க்கு 9 மதிப்பெண்கள் வழங்கலாம். வழக்கமான சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பொறுப்பு போதாது, 6 மதிப்பெண்களை தரலாம். இவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதால் நடைமுறைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள முடிவதில்லை. பிறரை போன்றே வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்க விரும்புகிறவர்கள்தான் அவர்களும். சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களில் 85% பேர் குறை காணும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றனர். தான் செய்யும் செயலையே இது சரிதானா, நல்ல முடிவா என்று தனக்குத்தானே சந்தேகப்படும் பழக்கமும் அவர்களிடம் உண்டு. தன்னையே குறை காணுபவர்கள் பிறரை எப்படி கையாளுவார்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. குறை காணும் பழக்கத்தையும் சாதகமாக பயன்படுத்த தெரிந்த அபூர்வமும் அவர்களுக்கு உண்டு. இருப்பினும் இந்த போக்கு சுயநம்பிக்கையை கொடுக்கும் வகையிலானது. பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி சந்தேகப்படும் வகையிலானவர்களே. வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பற்ற நிலையே இந்த சந்தேகப்படும் பண்பிற்கு காரணமாக இருக்கக்கூடும். இவர்களை காதலிக்கும் பெண் சந்தேகத்திற்கு எந்த இடமும் கொடுக்காமல் இருந்தால் அவளது வாழ்க்கை நன்றாக இருக்கும். மென்மையான பண்புடைய சிம்மராசி நபராக இருந்தால் அவர் சொந்த மகனை போன்றே நம்ப தகுந்தவராக இருப்பார். அதே சமயம் அவர்கள் வழக்கமான சிம்மராசி நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து வளர்ப்பது நலம். பெருந்தன்மையுடன் ஆதிக்கம் செலுத்தும் வகையிலான சுபாவம் உள்ளவர்கள் என்பதால் அவர்களை வளர்ப்பது சற்று சிரமமான வேலையாகத்தான் இருக்கும். திருமணம் முடிந்த பின் கணவர் என்ற முறையில் சிம்மராசி ஆண்கள் மனைவியிடம் அன்புடன் பழகுவார்கள். துணைவி எந்த அளவு பாசமும் நேசமும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது சிம்மராசி ஆண்களை பொறுத்த விஷயம்தான். காதல் இருக்கும் வரையில் சிம்மராசி ஆண்கள் ஒரு சிறந்த கணவராகவும் சிநேகிதனாகவும் இருப்பார்கள். குழந்தைகளுடனும் அன்பாக பழகும் சிம்மராசி ஆண்கள் குழந்தைகளுக்காக எதையும் செய்வார்கள். அதே போன்று குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து அவர்களும் சில எதிர்பார்ப்புகளை நிச்சயம் வைத்திருப்பார்கள். பொறுப்பான தந்தை என்ற முறையில் குழந்தைகளின் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி சார்ந்த பிற விவகாரங்களை பற்றி அவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களை போன்றே ஆண்களும் மதிப்பு மரியாதை பெருமளவு எதிர்பார்க்கக்கூடியவர்களே. தடுமாற்றமான ஒரு தருணத்தில் மனைவியோ குழந்தைகளோ மரியாதையின்றி நடந்து கொண்டாலோ கேலி கிண்டல் செய்துவிட்டாலோ அதை பெரிய அவமதிப்பாகவே கருதுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களால் தனது மனைவி அல்லது காதலி வேறு ஒரு ஆணை ஏறெடுத்து பார்ப்பதை கூட சகித்து கொள்ள முடியாது. பொறாமையும் எரிச்சலும் உண்டாகும். நம்பிக்கை துரோகத்தை சிம்மராசி ஆண்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அபூர்வமாக சில சமயங்களில் அவர்களே வஞ்சகமாக நடந்து கொள்வதும் உண்டு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதால் தீய செயல்களில் ஈடுபடுவது அபூர்வம்தான். வழக்கமான சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களது வெற்றியை உடனடியாக ஊருக்கு சொல்லிவிடுவார்கள். தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் ஒரு நிமிடம் கூட அவர்களால் இருக்க முடியாது. மேலும் தங்களை சுற்றியுள்ள அனைவரும் இந்த வெற்றி குறித்தே பேசிக் கொண்டிருப்பதையும் விரும்புவார்கள். சிம்மராசிக்காரர்கள் சகிப்பு தன்மையும் பொறுமையும் அற்றவர்கள். எனவே துன்பங்களை அனுபவிப்பது அவர்களுக்கு சிரமமான காரியம். விருந்தளிப்போர் என்ற முறையில் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் அனைவரும் அனைத்தையும் ஆடம்பரமாகவே செய்வார்கள். பொருளாதார வசதி மட்டும் இருந்தால் போதும், முடிந்த அளவு திகட்ட திகட்ட உணவையும் மரியாதையும் விருந்தோம்பலையும் அளித்து அசத்தி விடுவார்கள். சண்டையோ சவாலோ வழக்கமான சிம்மராசிக்காரர் தனது ரத கஜம் உள்ளிட்ட அனைத்து படைகளையும் அனுப்பி வெற்றியை சுவைக்காமல் ஓய மாட்டார்கள். தானியங்கி நிலையில் இருக்கும் இயந்திர துப்பாக்கி போல நான்ஸ்டாப் முறையில் போராடி வெல்வார்கள். அவர்களது கோபத்துக்கு எல்லையே இல்லை. சில சமயங்களில் கோபம் வன்முறை அளவுக்கே போய்விடுவதும் உண்டு. சிம்மராசி ஆண்களை பொறுத்தவரை பிறர் மேல் அவநம்பிக்கை கொண்டிருப்பதும் தகுதிக்கு மீறிய தன்னம்பிக்கை கொண்டிருப்பதும் தான் அவர்கள் பலவீனம். சிம்மராசி ஆண்கள் பெரும்பாலோருக்குள்ளே ஒரு நடிகர் இருப்பார். எத்தனை வயதானாலும் உள்ளே ஒரு குழந்தைத்தனம் ஒழிந்து கொண்டேதான் இருக்கும். இதை வெளிப்படையாக காண முடியாத அளவுக்கு அவர்கள் மூடி மறைத்து வைப்பது வழக்கம்.
வழக்கமான சிம்மராசிக்காரர்களுக்கும் மென்மையான பண்புடைய சிம்மராசிக்காரர்களுக்கும் இடையே பொருளாதாரத்தில் சில வித்தியாசங்கள் உள்ளன. மென்மையான பண்புடையவர்கள் பணம் சம்பாதிப்பதில் காட்டும் அக்கறை அதனை செலவழிப்பதிலும் இருக்கும். மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடன் கொடுப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்கள் பொதுவாக இரக்க குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். எதிலும் தலைமை தாங்க வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் பிறந்தவர்கள் என்பதால் அவர்கள் இயந்திரம் போல் ஓடி ஓடி வேலை செய்வார்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து பிறர் அறிவுரைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களை தன்னந்தனியாக பார்ப்பதே அபூர்வமாக இருக்கும். எப்போதும் யாராவது கூடவே இருக்க வேண்டும் என்பதை அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் காதல் வகையில் வீழ்த்துவது எளிய விஷயமே. நிலா வெளிச்சத்தில் சுற்றித் திரிவது தொடங்கி உணவு விருந்து, காதல் கதை கொண்ட சினிமாக்கள் மற்றும் தொலைபேசியில் தொடர்ந்து பல மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பது போன்ற வழக்கமான செயல்களே அவர்களை காதலில் வீழ்த்த போதுமானதாகும். ராஜ வாழ்க்கை வாழும் சிம்மராசிக்காரர்கள் எதையும் கேட்பதில்லை. வருகிற வாழ்க்கை துணை சந்தர்ப்ப சூழல்களை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பாக இருக்கும். அனைத்து ராசிகளை சேர்ந்தவர்களையும் விட சிம்ம ராசிக்காரர்களை காதல் மன்னர்கள் என்றே சொல்லலாம். காதலை நிரூபிக்க எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். கோபம் வந்தால் சிங்கத்தை போல் கர்ஜனை செய்யும், அதே சமயம் திருப்தியடையும் தருணத்தில் பூனை போன்று மெல்லிய உருமல் ஒளியும் உண்டாக்கும் குணம் கிடைத்தவர்கள். இந்த குணம் இருப்பதாலேயே வருகிற மனைவி பெண் சிங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த ராசியில் தங்கள் மனைவியை தேர்ந்தெடுத்தால் எந்த மாதிரியான பலன் என்று இந்த பகுதியில் காணலாம். மேஷ ராசி பெண்ணை மணந்தால் ஏறத்தாழ மிகச்சிறந்த பொருத்தம் என்றே கூறலாம். மேஷ ராசியில் பிறந்த பெண் சிம்ம ராசியில் பிறந்த ஆணுடன் சுமூகமாக வாழ்க்கை நடத்த முடியும். சிம்ம ராசி ஆண்களது கவர்ந்திழுக்கும் ஆளுமை மேஷ ராசி பெண்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையிலானதே. மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாக பிறர் உதவியின்றி வாழும் வகையிலானோர் என்பதால் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பிடிக்கும். சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் ரிஷப ராசியில் பிறந்த பெண்ணும் ஒத்துப்போக வேண்டுமானால் இருவரும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். ரிஷப ராசியில் பிறந்த பெண்ணின் மெல்லிய காதலை சிம்ம ராசி ஆண்கள் சகித்தாக வேண்டும். அதே போன்று சிம்ம ராசி ஆண்களின் தற்பெருமை தம்பட்டங்களை ரிஷப ராசியில் பிறந்த பெண் தந்திரபூர்வமாக கையாள வேண்டியிருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் மிதுன ராசியில் பிறந்த பெண்ணும் இணைந்தால் அந்த நட்புக்கு சற்று விறுவிறுப்பாகத்தான் இருக்கும். இவ்விரு ராசியை சேர்ந்தவர்களும் காதல் விஷயத்தில் ஒரே போன்று சிறந்து விளங்குபவர்கள்தான். இவ்விருவரும் பெருந்தன்மை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் பேசி பழகுபவர்கள் என்பது கூடுதல் போனஸ். சிம்ம ராசியில் பிறந்த ஆண் எப்போதுமே எதிர்பார்ப்பது பிறரது கவனம்தான். இதை முழுக்க முழுக்க வழங்கக்கூடிய பொருத்தமான ஜோடியாக கடகராசியில் பிறந்த பெண் இருப்பாள். கடகராசியில் பிறந்த பெண்களிடம் இயல்பாகவே காணப்படும் தாயின் பாச அரவணைப்பு சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும். இதற்காக அவர்கள் அப்பெண்ணிடம் விசுவாசமாக இருந்து முழு பாதுகாப்பு அளிப்பார்கள். சிம்ம ராசி பெண்ணை சிம்ம ராசி ஆண்கள் மணந்தால் இந்த உறவு எந்த பக்கத்தை நோக்கி நகரும் என்று கவனிக்க முடியவில்லை. இருவருக்கிடையே நட்பு ஏற்பட்டாலும் சரி, கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் சரி, அது உச்சக்கட்டமானதாகவே இருக்கும். டிரைவர் சீட்டில் நான் தான் அமருவேன் என்று இருவரும் உட்கார்ந்தால் காரை எப்படி ஓட்டுவது? ஒரே ராசிக்காரர்களாகிய இவர்கள் இருவரின் உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து அருகாமை இருக்கைக்கு மாறியாக வேண்டும். அனைவரது கவனமும் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்று இருவரின் எதிர்பார்ப்பால் ஏற்படும் சிக்கல் இது. இதுவே அவர்கள் இல்லறத்துக்கு இடையூறாக அமையும். சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் கன்னி ராசியில் பிறந்த பெண்ணும் ஒத்துப்போக பல்வேறு விஷயங்களில் விட்டு கொடுத்தாக வேண்டும். கன்னி ராசியில் பிறந்த பெண்ணை பொறுத்தவரையில் வீடு எப்போதுமே ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். சிம்ம ராசி ஆண்களோ வீட்டு பராமரிப்பில் அக்கறை காட்டவோ, பராமரிப்பவரை பாராட்டவோ, புகழ்ச்சியை விட உண்மையை புட்டு புட்டு வைக்கும் குணம் கொண்டவர்கள். துலாம் ராசியில் பிறந்த பெண் சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கு சிறந்த ஜோடியாக இருக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களின் சந்தேக போக்கு, தன்னுறுதியுடன் செயலாற்றும் இயல்பு கொண்ட சிம்ம ராசி ஆண்களுக்கு நன்கு பொருந்தும்.
மேலும் இவர்கள் இருவரின் பழக்க வழக்கங்களும் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும் வகையிலவையே. விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணும் சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் நல்ல ஜோடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருவரும் ஒரே போன்று விடாப்பிடியான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளவர்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்ணும் சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் சற்று விட்டு கொடுத்து பழக முன்வந்தால் சிறந்த ஜோடியாக வாழலாம். இருவரும் சாகச பிரியர்கள். இருவருமே வெளியே சுற்றி திரிவதில் சம ஆர்வம் கொண்டவர்கள். இவர்களது நட்பு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால் முழு நேரமும் என் மீதுதான் கவனம் செலுத்த வேண்டும் என்ற போக்கை இருவருமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்ணும் சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் மணந்தால் அவர்கள் வாழ்க்கை இனிக்கும். ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டால் வெற்றி ஜோடியாக திகழலாம். மகர ராசியில் பிறந்த பெண் தனது உணர்ச்சிகளை வெளிப்படையாக பிரகடனப்படுத்த மாட்டாள். இந்த சிம்ம ராசி ஆண்கள் உணர்ந்து கொள்ளும் அதே நேரம் சிம்ம ராசி ஆண்கள் எதிர்பார்க்கும் அன்பையும் அரவணைப்பையும் வழங்க மகர ராசி பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். கும்ப ராசியில் பிறந்த பெண் சிம்ம ராசி ஆண்களுடன் அனுசரித்து போக இருவருமே பகிரீத பிரயத்தனம் செய்தாக வேண்டும். கும்பராசி பெண் தனது முழு கவனத்தையும் வெளி உலகை விட துணைவர் மீதே வைத்திருப்பார். அதை புரிந்து கொண்டு சிம்மராசி ஆண்கள் தங்கள் துணைவி மீது கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தற்பெருமையை பொறுத்தவரை மீன ராசியில் பிறந்த பெண் சிம்ம ராசி குணத்தவரே. எனவே சிம்மராசி ஆண்களது தலைமை பண்பு ஏற்றுக்கொண்டு நல்ல புரிந்துணர்வுடன் அவர் செயல்படுவார். இருப்பினும் சிம்ம ராசி ஆண்களது முடிவெடுக்கும் திறனில் திடமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புவார். அந்த பெண்ணின் என்ன ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தால்தான் மீனராசி பெண்ணுடன் சிம்மராசி ஆண்களால் ஒத்துப்போக முடியும்.